செப்டம்பர் 11 எல்லா வருடங்களும் எனக்கு இந்த நாளில் பாரதியாருடைய நினைவு வரும். நினைவு வந்து என்னை வருத்தும். என்னை பாரதியாரோடு ஒப்பிட்டு பார்த்து அவர் சொன்ன நில சுமையென வாழ்ந்திட புரிகிவையோ என்று அவன் தன்னைத்தானே நொந்து கொண்டான் இல்லையா? நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ என்று பாடினான் இல்லையா? தன்னை ஒரு நல்லதோர் வீணையாகவும் அவனை உருவாக்கிய அம்மையே சக்தியே, என்னை நலங்கட புழுதியில் நீ எரிந்து விடுவாயோ என்று அவன் நொந்த அந்த நோதல் என்னை மிகவும் வருத்தும். அதற்காகவே, பாரதியாருக்கு ஆறுதல் சொல்வதற்காகவே என்னுடைய திரைப்பட பாடல்களில் அதற்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். உங்குத்தமா எங்குத்தமா என்ற பாடலில், வீதியில் இசைத்தாலும் வீணைக்கு இசை உண்டு என்று பாரதியாருக்கு நான் ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். அந்த பாரதி கலங்குவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இந்த நாட்டிற்காக நாட்டை பற்றி எப்படியெல்லாம் அவன் கற்பனை செய்திருக்கிறான் என்று பார்த்தால் வியக்கக்கூடியது. வியக்க 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 வைப்பது. எந்த ஒரு கற்பனையாளனுக்கும் வராத கற்பனைகள் இந்தியாவை பற்றி அவன் கண்டுகொண்டிருந்த கனவு. சிங்களத்தீவனுக்கு ஒரு பாலம் அமைப்போம், சேதுவை மேலுறுத்தி வீதி சமைப்போம், வீதிங்கிறான். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். இன்று நதிகள் இணைப்பு திட்டத்தை பற்றி நாம் எல்லாம் மிகவும் ஆக்கப்பூர்வமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே, எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, அவன் சிறு வயதில் அந்த பாடலை அவன் பாடிய பொழுது அவனுக்கு வயது என்ன இருந்திருக்கும்? 25 வயது இருந்திருக்குமா? வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்றான். நதிகள் இணைப்பு திட்டத்தை அப்பொழுதே அவன் கற்பனை செய்திருக்கிறான். அவன் இன்று இருந்திருந்தால் என்பது காலத்தால் நடக்க முடியாத ஒன்று. ஆனால் அவனை நாம் நினைந்து அவனுக்கு நாம் மரியாதையும் வணக்கமும் அஞ்சலியும் செலுத்துவது மிகவும் மாபெரும் ஒப்பற்ற விஷயம். அது நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும். மகாகவி பாரதியாருடைய நினைவு நாளை நினைவில் கொண்டு தமிழக அரசு இந்த நாளை அவருடைய பெயரால் அழைப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது, மிகவும் எல்லையற்ற ஆனந்தத்தை தருகிறது. அது எப்படி என்று வார்த்தைகளில் சொல்வது என்று தெரியவில்லை. தமிழக அரசு வாழ்க! முதல்வர் MK ஸ்டாலின் வாழ்க! இந்த தினத்தை மரியாதை கொடுத்து, பாரதியாருக்கு மரியாதை கொடுக்கின்ற மரியாதை தமிழ் மக்களை, தமிழ் சமூகத்தை, தமிழ் இலக்கியவாதிகளை, இதுவரை தோன்றிய அத்தனை பேரையும் மதிப்பது போல ஒரு விஷயமாகும். அவரை மிகவும் நான் வாழ்த்துகிறேன், மனமார வாழ்த்துகிறேன்.